அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ஜெயப்ரியா குமரேசன். நான் சென்னை மணிவாக்கத்தில் இருக்கேன். நான் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். இப்போது ஃபுல்லாக கார்டன் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். 2021 அப்புறம் கார்டன்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோவிட் டைமில் கொஞ்சம் ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இருந்ததுனால சப்போர்ட்டாக இருந்தது. நிறையா உரங்கள் மண் எல்லாம் ஏற்றி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஃபுல் சப்போர்ட் அவர் ஹஸ்பண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னோடய பையனும் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். வாட்டரிங் விடுறதில், சாயில் மிக்ஸ் பண்ணுறதில் நிறைய சப்போர்ட் பண்ணுவான். ஃபஸ்ட்டு கிரவுண்டில் தான் ஆரம்பித்தோம். கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பூச்செடிலாம் நிறைய வச்சுருக்கேன். அரளி, ரோஸு, மல்லிகைப்பூவே ஒரு அஞ்சாறு வெரைட்டி மல்லிகைப்பூ இருக்குது. புயலுக்கு முன்னாடி கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருக்கும். புயலில் கொஞ்சம் கார்டன் அழி வாங்கிடுச்சு, நிறைய செடிலாம் சேதப்பட்டுருச்சு, தலையெல்லாம் வந்து அது சத்தெல்லாம் வெளியேறிடுச்சு மழை தண்ணியால். அதனால் இலையெல்லாம் பழுத்து கொட்டுது, காய்களுமே பழுத்து பிஞ்செல்லாம் உதிருது. இப்போ தான் ரெண்டு நாளாக உரங்கள்லாம் கொடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய அடி வாங்கிடுச்சு புயலுக்கு அப்புறம். பாட்டெல்லாம் சாஞ்சு ரொம்ப நிறையா இதாகிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் அது இயற்கை இது இல்லையா, நம்ம அதுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் திரும்ப மீட் எடுத்து எல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ தான் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு வரேன். கார்டன் குரூப்பில் பார்த்திங்கன்னா சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நிறைய எனக்கு என்னென்ன வளர்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த சீடெல்லாம் கிடச்சிது. முன்னாடிலாம் யூடியூப்லலாம் பார்த்துட்டு இந்த செடிலாம் வளர்க்க முடியுமா, நமக்கு இந்த சீடெலாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வமாக இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கே வாங்குறேன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த ஃபேஸ்புக் பேஜில் கார்டன் குரூப்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய நட்பு வட்டங்கள் பெருகிருச்சு. எனக்கு ஒரு போஸ்ட் அவங்க போடுறாங்க, அதை பார்த்துட்டு எனக்கு இந்த சீடு வேணும் தரீங்களா அப்படின்னா இமிடியேட்டாக அவங்க அனுப்பிச்சி வைப்பாங்க போஸ்டர்லேயோ கொரியர்லேயோ. ஒரு சிலர் கொரியர் காஸ்ட்டு கூட வாங்க மாட்டாங்க எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாலும். நானுமே எனக்கு என்கிட்ட இருக்கிறது அவங்க என்ன சீடு கேட்டாலுமே இமிடியேட்டாக போஸ்டர்லேயோ அனுப்பிச்சி வச்சுருவேன். எந்த ஒரு அமௌண்ட்டும் எதுக்கும் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம், எல்லாம் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிப்போம். ரேர் வெரைட்டி நிறைய கிடச்சிது. தமட்டை அவரை, சிறகு அவரை, அதுக்கப்புறம் வரி புடலங்கா, அதுக்கப்புறம் காராமணி மெரூன் கலரு, அதுக்கப்புறம் வெள்ளை அவரை, மெரூன் கலர் அவரை, செடி தமட்டை அவரை, இதெல்லாமே வந்து ரேர் சீடு தான். ரொம்ப நர்சரியிலலாம் நமக்கு வந்து பேசிக்கான வெஜிடபிள்ஸ் தான் கிடைக்கும். முள்ளங்கி பார்த்திங்கன்னா ஒயிட் முள்ளங்கி நர்சரியில் கிடைக்கும். ரெட் கலர் முள்ளங்கிலாம் வந்து இந்த கார்டன் குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் சீடு எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஏதாவது எனக்கு ஒரு ஹார்வெஸ்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை நான் போஸ்ட் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி. அதை பார்த்துட்டு யாராவது கார்டன் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா இன்ஸ்பயர் ஆகி? நான் அப்படி தான் ஃபேஸ்புக் பேஜெல்லாம் பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் கார்டன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் டெவலப் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணால் இவ்வளோ செலவாகும் அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாது. வேஸ்ட் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, பழைய இரும்பு இதெல்லாம் விற்பாங்கள்ல, வாங்குவாங்கள்ல, அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் இருக்குது. ஜஸ்ட் 20 ரூபீஸ் 10 ரூபீஸ் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச யாராவது மீன் கடைக்காரங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க வேஸ்ட்டு தர்மாக்கோல் பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு 1 இயருக்கு தாங்கும் சாக்கு அரிசிலாம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த சாக்கு பை யூஸ் பண்ணி ஒரு 1 இயர் ஒரு ஈல்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் தர்மாக்கோல் பாக்ஸ்லாம் நிறைய ஏதாவது கம்பெனிஸ்லாம் கட்டினாங்கன்னா அங்கே இருக்கும், அவங்கக்கிட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து தான் கீரைலாம் ஃபுல்லாக நான் அதில் தான் போடுவேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சிங்கன்னா நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்குது. ஏன்னா பாக்ஸ் பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் வேரெல்லாம் நல்லா போயிட்டு நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்குது. எனக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்ச செடிகளெல்லாம் நல்ல ஈல்டு எடுத்தேன். கோவக்காய்லாம் பார்த்திங்கன்னா 2 கோவக்காய் செடி இருக்குது, கிலோ கணக்கில் எடுத்தேன். நீட்டை கோவக்காய், குண்டு கோவக்காய் 2 ரகம் இருக்குது. எல்லாமே நமக்கு குரூப் மூலயமா ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ண கட்டிங்ஸ் தான். அதுக்கப்புறம் பல வகைகளுமே வச்சுருக்கேன். காய்கறியோட பழங்களுக்கும் இப்போ நிறைய மருந்து தெளித்து தான் வருது. குழந்தைங்களுக்கு கொடுக்கவே நமக்கு பயமாக இருக்குது. அதனால் மல்பெரி வச்சுருக்கேன், அதுவுமே குழுவில் சார் ஒருத்தர் எனக்கு கொடுத்தது தான். அதுக்கப்புறம் அத்திப்பழம் வச்சுருக்கேன், கொய்யா, எல்லாமே கிராஃப்ட் ஐட்டம் தான். கொஞ்சம் ஒரு 2 அடி வந்தோடனே நமக்கு பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம கடையில் வாங்கி பழம் சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி சல்லுன்னு தான் இருக்கும். இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கொய்யாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக. அத்தி, கொய்யா, லெமன் இருக்குது, செடி முருங்கை இருக்குது. சின்னதாகவே வந்தவுடனே காய் வந்துடும், கரும்பு முருங்கை இதெல்லாமே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காயெல்லாம். அதுக்கப்புறம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஆரம்பித்தாலே போதுங்க, கார்டனுக்கு ரொம்ப செலவழிக்கணும்லாம் அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிறத வேஸ்ட்டை எல்லாத்தையும் வச்சு பக்கெட்டு, பழைய ஏதாவது ட்ரம் அந்த மாதிரிலாம் வச்சு கூட நம்ம பேசிக்காக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கீரை ஸ்டார்ட் பண்ணணும். கீரை நமக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுனா நம்ம அடுத்தடுத்த காய்க்கெல்லாம் போகணும். ஏன்னா எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு அது ப்ராப்பராக வரலன்னா அதுவே நமக்கு ஒரு மன உளைச்சலாக மாறிடும். அதேமாரி வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு இந்த மருந்து தெளிக்கிறது இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணால் தான் ஈல்டு எடுக்க முடியும். சும்மா ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக ஈல்டு இருக்காது. அது எல்லாமே ஒர்க் பண்ணணும் கொஞ்சமாவது. டெய்லி ஒரு 1 ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நிறைய மூலிகை செடிகள்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, துளசி,
தூதுவளை, திருநூற்றி பச்சிலை, வெத்தலை, தவசிக்கீரை, மாயோன் கீரை அந்த மாதிரி நிறைய கீரை இருக்குது. அதெல்லாமே மருதாணி செடிலாம் கூட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ்க்கெலாம் வந்து ஏதாவது தேவைன்னா மருதாணிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க நிறையா அவங்க வந்து எடுத்து எல்லோரும் ஹேர் பேக் மாதிரியும் செஞ்சு போட்டுக்கிறாங்க, கைக்கும் வச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. கார்டனில் எனக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுவோம். அவங்க வேணும்னா வந்து வாங்கிப்பாங்க, பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வாழை மரம் இருக்குது, யாருக்கெல்லாம் ஏதாவது அங்கே எல்லாம் தேவைன்னா வீட்டில் வந்து கட் பண்ணிப்போம். வாழைப்பழம் பழுத்தாலுமே எடுத்து எல்லோரும் ஷேர் பண்ணிக்குவோம். அதேமாதிரி பப்பாளியும் அப்படி தான், பழுத்தவனே எடுத்து ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மருதாணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு ஹேர் பேக் மாதிரி பண்ணி வீட்டில் யூஸ் பண்ணுவோம், நல்ல ரிசல்ட் இருக்குது. மருதாணி, ஆலோவேரா கத்தாழை இருக்குது இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் செம்பருத்தி இருக்குது, செம்பருத்தி பூ அந்த இலை, அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வெந்தயத்தை ஊற வச்சு போடணும். நல்லா அரைச்சி அப்படி டைரெக்டாகவும் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு 1 hour 2 hours வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா தேங்காய் எண்ணெய், நல்லா செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு அதில் போட்டு ஊற வைப்போம், பால் மாதிரி செஞ்சு காய வைப்போம், நெல்லே காய வைப்போம். மருதாணி, செம்பருத்தி, செம்பருத்தி பூ, இலை, கத்தாழை, வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு நிழலில் குட்டி குட்டியாக தட்டி நிழல்லையே காய வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுருவோம். அது ஒரு 1 day ஊறிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெய் அப்படியே லைட் க்ரீனாக மாறிடும். அதுதான் டெய்லியும் ஹேருக்கு அப்ளை பண்ணுறோம், நல்லாயிருக்கு. டேண்ட்ரஃப்லாம் கண்ட்ரோல் ஆகுது, நல்லா ஒரு கூலிங்காக நல்லாயிருக்கு. அதை அப்ளை பண்ணுறப்ப முடி கொட்டுதல் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ ஷாம்புலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், கடையில் வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல் தான் இருக்குது, அதனால் சீக்கிரம் முடி நரைச்சிருது, முடி கொட்டுது, டேண்ட்ரஃப் வருது, ரொம்ப தலை அரிச்சிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்குலாம், எதுக்குன்னே தெரியாது. அதனால் நாங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தான் வீட்லேயே செஞ்சு ஹேர் டானிக்கே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நல்லாயிருக்கு ரிசல்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாம்புமே நம்மளே வீட்டில் பண்ணலாம். இதுவே கார்டனில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த மாதிரி தான் பயன்படுத்திகிட்ருக்கோம், குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குன்னு. அதை ஃபாலோ பண்ணி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஆலுவரா ஜெல் இருக்குது இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் இந்த சோப்பு நட்டுன்றது ஒரு காய் இருக்குது, பூந்தி கொட்டை சொல்லுவாங்க, அதை வாங்கி ஊற வச்சு நல்லா, அதுக்கப்புறம் வெந்தயம், செம்பருத்தி இலை, பூ எல்லாமே, இல்லைன்னா மூலிகை கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி தலைமுடிக்கு என்னென்ன தேவையோ அந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அரைச்சி அதை நல்லா பேக் நம்ம தலைக்கு போட்டு நல்லா வாஷ் பண்ணாலும் நல்லா கூலிங்காக நல்லாயிருக்கும், முடி பார்க்க நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும். அதை ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஒரு 1 month கிட்ட வச்சு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கு. நானும் இமிடியேட்டாக தான் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டோர் பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மிளகாய் செடி அங்கங்கே வச்சுருப்போம், ஏன்னா மிளகாய் நான் வாங்கவே மாட்டேன் கடையில், எதிரியாவது எனக்கு கொடுத்துட்டே இருக்கும் மிளகாய். அப்புறம் அகத்தி மரம் நிறைய இருந்தது, இப்போது புயலில் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கஸ்தூரி வெண்டை, நாட்டு வெண்டை அதில் இருக்குது, ஒரு செடி முருங்கையும் அதில் இருக்குது. கொஞ்சம் தான் இடம் கிடச்சாலே அதில் ஏதாவது ஒரு செடி வைப்பேன், அது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லெமன் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸு சாதம் எல்லாம் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே கொடி அவரை, தமட்டை அவரை பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இது வந்து ஒயிட் கலர் சீடு உள்ளே இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பொரியல் வேர்க்கடலை தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுவோம், செமையாக இருக்கும், எங்கள் வீட்டில் எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. புளிக்குழம்பும் பண்ணலாம், நார்மலாக குழம்பு எல்லாத்துலேயுமே போடுவோம், என்ன பண்ணுவோம். இது வந்து செடி தமட்டை, செடியாகவும் வச்சுக்கலாம், நமக்கு இடம் கம்மியாக இருக்குது, கொடி வகைகள் ஏற்ற முடியாதவங்க செடியாகவும் வச்சுக்கலாம். நிறைய காய்ச்சிருந்தது, இப்போது இனிமே தான் வரும். இது கஸ்தூரி வெண்டை, கஸ்தூரி வெண்டையும் நிறையா இருக்கும் அங்கங்கே எங்கள் வீட்டில். சிவப்பு வெண்டை நிறைய காய்ச்சது, பாருங்க 7-8 feet ஹைட் போயிடுச்சு, காய் நல்லா இவ்வளோ இவ்வளோ வளர்த்தி வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் முடிகிற டைம்னால குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, கொடி தமிட்டவரோட பூ இது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. காய் பாருங்கள் இங்கே இருக்குது, இது வருவோம். இது வந்து சிறகவரையோட பூ, வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் கலரே, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. சிறகவரை இருக்குது, நிறையா எடுத்திருக்கேன், உள்ளே சிறகவரையும் இருக்காங்க. சிறகவரை இந்த மாதிரி தான் இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஹார்வெஸ்ட் பண்ணுறதே கஷ்டம், அங்கங்கே போய் எல்லாம் க்ரீன் கலராகவே இருப்பாங்களா, கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, தேடி தேடி எடுக்கணும். நல்லா ருசியாக இருப்பாங்க பொரியல். இந்த சிறகவரை வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த சீரை வந்து எப்படியாவது தேடி பிடிச்சி வளர்க்கணும்னு சொல்லி ரொம்ப தேடி பிடிச்சி, அப்புறம் குரூப்லேயும் நிறையா கொடுத்தாங்க, போட்டிருக்கேன், வந்திருக்கு. ரெண்டு கலர் இருக்குது எங்கிட்ட, சிறகவரையில் இந்த க்ரீன் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும்,
ரெண்டு கலர் எது வளர்த்தாலுமே ரெண்டு ரெண்டு கலர் இருந்ததுன்னா அது ரெண்டுமே வளர்த்து பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் அது பண்ணிவிடுவேன். டமாட்டோ அவரையில் பார்த்தீங்கன்னா இது உள்ள சீடுக்காக விட்டுருக்கேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன், பிங்க் கலரில் இருக்கும், அப்படியே டார்க் பிங்கில் சீடு, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சீடை பார்க்குறதுக்கே. அதுக்காக சீடுக்காக விட்டுருக்கேன். இதுவும் குழம்பு புளிக்குழம்பு இல்லப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் இந்த சீடை எடுத்து பிரியாணி புலாவிலலாம் போடலாம், சூப்பராக இருக்கும், குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மூக்குத்தி அகரை பார்த்திங்கன்னா பூவே ரொம்ப பெருசாக வரும், இது வந்து ஒரு பர்பிள் கலரில் வரும் மூக்குத்தி அகரை. இங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் பார்க்க. இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே உடச்சிட்டு பொரியல் சாம்பார், நான் மற்ற அவரைகளை எப்படி செய்வோமோ அதே மாதிரி இது சாம்பார் பொரியல் எல்லாமே பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்தது, இப்போலாம் நிறைய பேர் இதை பார்த்துருக்காங்களான்னு கூட தெரில. இது எல்லாமே மீட் எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே இந்த குரூப்பால் தான், கார்டன் குரூப்பால் தான் சீடு கிடச்சிது, இந்த ரேர் சீடு எல்லாமே. சிவப்பு காராமணி எவ்வளோ அழகாக லாங்காக எப்படி தொங்குறாங்க பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எப்பவுமே இந்த சிவப்பு கலரு மெரூன் கலரில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குங்களாம், அதனால் இந்த தான் நிறைய சிவப்பு கீரை பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிலாம் நிறைய எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரி பொடலங்காய், இதுவுமே கார்டனில் குரூப்பில் ஒரு சார் கொடுத்தது தான் சீடு, நிறைய எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சுரக்காய், நீட்ட சுரக்காய், வரி இது க்ரீன் கலரில் டாட்டாக இருக்குமே அந்த சுரக்காய், குடுவை சுரை, நீட்ட சுரை எல்லாமே இருந்தது. புயலுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துட்டேன், ஏன்னா முத்திரும் இல்லை எல்லாம் வீணாக போயிடுமே சொல்லிட்டு. புளிச்ச கீரையும் அது எதுவும் அங்கங்கே இருக்குங்க, கட் பண்ணி கட் பண்ணி அப்பப்போ நாங்கள் எடுத்துகிட்டு விடுவோம். புளிச்சக்கீரை நாங்கள் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு இது பிடிக்காது, இல்லைனா நார் சத்து அதிகம் இருக்குங்க. புளிச்சக்கீரையை கடையலோ இல்லை பருப்பு வச்சும் கடைஞ்சி சாப்பிட்லாம், ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. மணத்தக்காளி கீரையும் நான் விதைக்கிறது இல்லை, இது பார்த்திங்கன்னா அங்கங்கே அதுவாக சீடு விழுந்தது, இப்படி இருக்குது இல்லைங்களா சீடு, அதுவாக விழுந்து நிறைய முளைச்சி வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் விளைவிக்கிற காய்கள் பழங்கள் சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு ஹெல்த் எல்லாமே நம்ம நல்லபடியாக பார்த்துக்குறோம். கொஞ்சம் பயம் இல்லாமல் வெளியே சாப்பிட்டா அது ஏதாவது நோய் தொற்று வருமோ அது இதுன்னு பயப்படாமல் வீட்டில் உள்ளதை சாப்பிட்றப்ப கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது, ஓகே ஆரோக்கியமாக சாப்பிட்றோன்ற ஒரு திருப்தி இருக்குது. வணக்கம் மக்கள் டிவி நேயர்களுக்கு, வணக்கம். நான் நீலா கிருஷ்ணன். நான் ஒரு 5 வருடமாக மாடித்தோட்டம் வச்சுருக்கோம். நாங்கள் மழைக்காலங்களில் வந்து நம்ம ரோஜா செடி, இப்போ மாடித்தோட்டத்தில் வைக்கிறதுனால எல்லா செடிகளும் வந்து மழைக்காலங்களுக்கு அந்த நம்மளோட செடிகளுக்கு தொட்டியில் வைக்கிற செடிகளுக்கு எப்போவுமே வந்து நம்ம ஃபீடிங் சைல்டு மாதிரி தான். அப்போது நம்ம செடிகளையும் அதே மாதிரி தான் பார்க்கணும், ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி வந்து பாதுகாத்து வச்சால் தான் நமக்கு வந்து இது வரும். இப்போ ரோஜா செடி, இப்போ நிலத்தில் வச்சுருக்க ரோஜா செடினா அது வந்து தண்ணியெலாம் ஓடிடும், நிற்காது ஒரே இடத்துல. ஆனால் தொட்டியில் வச்சுருக்கிறது அப்படி இல்லை, தண்ணி வந்து வேரில் வந்து இருக்கும், ஈரமாகவே இருக்கும். இப்போ ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் வேரழுகள் நோய் வரும், மழைக்காலங்களில் நிறைய தண்ணி எக்ஸஸ் தண்ணி இருக்கிறதுனால வேரழுகள் நோய் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம மழை நேரத்தில் கொஞ்சம் மழை தண்ணி நேரடியாக படாமல் ஏதாவது ஒரு ஷேடு கீழே வச்சோனா கொஞ்சம் பாதுகாக்கலாம், அப்படி இல்லை மரம் கீழே அது மாதிரி ஏதாவது இருந்து வச்சோனா பரவாயில்ல. அப்படியும் இல்லை அப்படின்னா, இப்போ மழை பெஞ்சி முடிஞ்ச அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம அந்த ரோஜா செடியை எடுத்து ரீபாட் பண்ணணும், மண் கலவையை மாற்றி ரீபாட் பண்ணணும். அந்த வேரெல்லாம் ப்ரூனிங் பண்ணிவிட்டு கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ரீபாட் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த ரோஜா செடி வந்து திரும்ப புது தளிர் வந்து நிறைய மொட்டு வைக்கும், நிறைய வந்து பூக்களும் பூக்கும் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து எல்லா செடியும் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மேலே வந்து நம்ம கொஞ்சம் நிறைய காஞ்ச இலை மற்றதெல்லாம் போடுறதுனால என்ன ஆகுன்னா பூஞ்சை நோய் வரும். இப்போ இந்த பூஞ்சை நோயை எப்படி வந்து நம்ம வந்து அதை தடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து உயிர் உரம் சொல்லுவாங்க, வேதியியல் உரம் இல்லாமல், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் உயிர் உரம் சொல்கிற அந்த உயிர் உரம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனஸ், அசோஸ்பைரிலம், ரேகோடர்மா வெரிடி அப்படின்ற இந்த உயிர் உரங்கள் வச்சு நம்ம வந்து பூஞ்சை காளானை வந்து நம்ம வந்து தடுக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மண்ணை கலரிட்டு அதில் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து அதை வந்து நீர் வழியாகவும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால பூஞ்சை நோயை வந்து தடுத்துடலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம காய்ச்சிருக்க காய்கறிகள் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அங்கே பாருங்க வரி பொடலை, குட்டை வரி பொடலை அங்கே இருக்கு. இது வந்து சக்கரை பூசணி சொல்ற அரசாணிக்காய் இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து எப்படி ஒரு 5 கிலோவுக்கு காய்க்கும், இப்போ இப்போதான் பிஞ்சு வச்சிருக்கு. இதோட ஓரப்பட்ட ஊதா அவரை வந்து இந்த சைடு இருக்கு, இங்கே இருக்கு பாருங்க ஓரப்பட்ட ஊதா அவரை. இது வந்து கொத்து கொத்தா காய்க்கும், நல்ல ரகம். பனிப்புடலை வந்து அந்த பக்கம் இருக்கு, பனிப்புடலை இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கத்தரி இருக்கு, இது நல்ல ஈல்டு கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கத்திரிக்காய். இது வந்து நீட்டு ரக வழுதுனங்காய் வகையை சார்ந்தது, இது நல்ல சத்தாக இருக்குது இந்த காய், டேஸ்ட்டாகவே இருக்குது. இதுக்கடுத்து இது வந்து நீல ரக கத்திரி, உருண்டை கத்திரி தான். இது வந்து
நீட்டு ரகத்தில் வந்து வரிகத்திரி, வரிகத்திரியில் நீட்டு ரகம். இது இது வந்து பருமன் வெண்டை. இதெல்லாம் காய்ச்சிடுச்சு. இதை திரும்பி நம்ம காய்ச்சதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் காய் வரும். காய் வந்ததுக்கப்புறமா இந்த செடியை டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து வச்சு எப்படியும் ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆகுது. இதுலேயும் வந்து கொஞ்சம் பருமன் வெண்டை இருக்குது பாருங்கள். இது நல்ல ஈல்டு கிடைக்குது. ஒரு 10 காய் இருந்தாலும் போதும், 1/2 கிலோக்கு வந்துடுது. நம்ம அதை வந்து சமைச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாட்டு ரகம் இது வந்து பச்சை நிற வெண்டை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் விதைக்கி விட்டுருக்கு. இவ்வளோ காய் விதைக்கி விட்டுருக்கு. ஏன்னா அது காய்ச்சி முடிச்சிச்சு. இதோட விதைக்கி விட்டதுக்கப்புறமா இந்த விதையை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பியும் அடுத்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொத்தவரை. இங்கே பாருங்கள், கொத்து கொத்தா இது நாட்டு ரகம். குட்டையாக தான் காய்க்கும். எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். கொத்தவரையில் இது ஃபுல்லாகவே காய் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக காய் இருக்குது பார்த்திங்கன்னா. இது வந்து கொத்தவரை. நாட்டு ரகம் நமக்கு எப்போவுமே ஈல்டு கிடைக்கும், நல்ல ரகம். அப்புறம் இங்கே ஒரு அவரை இருக்குது. இது வந்து ஊதா ஓரப்பட்டை அவரை பாருங்க. இது இருக்குது, இது இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக காய் வச்சுருக்கு பாருங்க. இது வந்து பருமன் வெண்டை. இது வந்து விதைக்கி விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வெண்டையும் எவ்வளோ பெருசாக இருக்குது. குண்டாக இருக்கும் இந்த வெண்டை. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நாட்டு ரகம் பருமன் வெண்டை. இது அது நார்மல் வெண்டை. இது வந்து பருமன் வெண்டை. இது வந்து பவானி. இங்கே பாருங்கள், இது வந்து பதியம் போட்டிருக்கோம் நம்ம அண்ணாச்சி. அந்த தண்டை வச்சு அதை வந்து தண்ணியில் வச்சோன்னா இது மாதிரி வேர் வந்துடும். இதுக்கு அடுத்து இதை எடுத்து போய் மண்ணில் நட்டோம்னா 8 அல்லது 10 மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து பைனாப்பிள் கிடச்சிரும். இது வந்து பூச்சி தாக்குதல் வந்திருக்கு. இந்த புடலை வந்து இப்போ புயல் அடித்ததுனால இது வந்து நம்ம ஈரமாக இருந்துச்சு. இது பூச்சி தாக்குறதுனால இது ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த பழை ஈ வந்து ஓட்ட போட்டிருக்கு. இதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா, கருவாட்டு பொறி வச்சு, அப்படி இல்லைனா வாழைப்பழத்தூள் வந்து ஒரு வாட்டர் கேனில் போட்டு கட் பண்ணிவிட்டு, ஒரு வாட்டர் கேன் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து வாழைப்பழத்தோல் அப்படி இல்லைனா நெத்திலி கருவாடு போட்டு தண்ணி ஊற்றி வச்சு அங்கங்கே கட்டி வச்சோன்னா அந்த பூச்சி வந்து பழை ஈ பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வந்து சேலம் முள் கத்திரி. நம்மளோட வீட்டில் காய்க்குது. இது வந்து ஒரு காய் வந்து 1/2 கிலோவுக்கு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளஷியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த நல்ல ரகம். இது இந்த செடி வந்து என்கிட்ட இதோட 3வது வருஷமாக இருக்குது. இது 3 வருஷத்து செடி. இதோட வயசு வந்து 3 வருஷம் இந்த செடிக்கு. இது வந்து அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், நிறைய ஈல்டும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், எத்தனை காய் இருக்குது பாருங்கள். இது ஒரு காய் இருக்குது. அப்புறம் இங்கே கீழே ஒரு காய் இருக்குது. இது ஒரு பிஞ்சு இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு காயும் வந்து 1/2 கிலோவுக்கு மேலே தான் வரும். 400 கிராம் இருக்கும் இந்த காய். இங்கே பாருங்கள், இது வந்து சிறகு அவரை. இது நாட்டு ரகம். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நாட்டு ரகம் வந்து வச்சுன்னா நிறைய காயும் காய்க்கும். இதுலேயே சிகப்பு சிறகு அவரை இருக்குது. இது பச்சை சிறகு அவரை. இது வந்து விங்கடு பீன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ஊதா ஓரப்பட்ட அவரை இருக்குது. இது வந்து செடி அவரை. இது பட்டை அவரை. இது சிகப்பு அவரை. நம்மக்கிட்ட 5, 6 வகை தம்பட்டை அவரை. மொத்தம் 6 வகை 6-7 வகை கோழி அவரை இருக்குது. மொத்தம் 7 வகை அவரை வகைகள் மட்டும் இருக்குது. இது எல்லாமே நாட்டு ரகம் தான். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த சுரக்காய் வந்து எப்படி பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து காயாக மாறிடும். இதெல்லாமே பெண் பூ தான். மழை காலத்தில் நம்மளோட சாமந்தி செடி, செவ்வந்தி, பூந்தி பூ அப்படி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த செடியெலாம் வந்து எப்படி நம்ம வந்து மல்டிப்புள் ஆக்கணும் அப்படின்றத பார்ப்போம். நம்ம செடியில் வந்து இந்த மாதிரி வேர் வரும். ஒரு குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் வரும். இது வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிற பாருங்கள். இந்த வேர் மாதிரி வர்றதை வந்து நம்ம எடுத்து ஒவ்வொரு கிளையும் கட் பண்ணி நம்ம ஊனிட்டோன்னா அது வந்து நிறைய செடியை வந்து மல்டிப்புள் ஆக்கலாம். இங்கே பாருங்கள், இது இந்த செடியை வந்து இப்படி நம்ம வந்து இப்படி ஊனி வச்சுட்டோம்னா, இப்போ இந்த செடி வந்து மழை காலத்தில் இது இதை மாதிரி நிறைய பண்ணலாம். இது ஒவ்வொரு கிளையும் வந்து கட் பண்ணி நம்ம வந்து அதை மல்டிப்புள் பண்ணலாம். நமக்கு செடியும் வந்து நல்லா பல்கி நிறைய பூச்செடிகள் வந்து கிடைக்கும். நமக்கு நம்மக்கிட்ட இருக்க பச்சை மிளகாய், நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பச்சை மிளகாய் பாருங்கள். இது வந்து நீட்டு பச்சை மிளகாய், நார்மல் ரகம். இது மஞ்சள் காந்தாரி அல்லது சாந்தன காந்தாரி. இது வந்து இது ஒரு ரக பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், இந்த செடி வந்து நிறைய ஈல்டு கொடுக்குது. இங்கே பாருங்கள், இந்த செடி ஒரு செடி தான் இருக்குது, ஒரு குட்டி செடி தான். இதில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது, ஹெல்த்தாகவும் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல காரமாகவும் இருக்குது இந்த பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கிட்ட மிளகாவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இந்த ரகம் நீட்டு பச்சை மிளகாய், சந்தன காந்தாரி இந்த ரகம் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து நெய் மிளகாய். இந்த செடி நம்மக்கிட்ட இருக்க நெய் மிளகாய் செடி. இது வந்து பச்சை காந்தாரி. அப்புறம் கருப்பு காந்தாரி அந்த பக்கம் இருக்குது. நீட்டு பச்சை மிளகாய் இருக்குது. வானம் பார்த்த மிளகாய் இருக்குது.
அப்புறமா கருப்பும் பச்சையும் கலர்ந்த காந்தாரி ஒரு ரகம் இருக்குது. மொத்தம் 6 ரக பச்சை மிளகாய் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய எவ்வளோ செடி வச்சுருக்கோன்றது நமக்கு முக்கியம் இல்லை. அந்த செடி எல்லாமே வந்து நம்மளோட காய்கறிகளோ இல்லை மூலிகை செடியோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி அதை வந்து நம்ம வீட்டு உபயோகத்திலிருந்து நம்மளோட காய்கறி செலவை குறைச்சோ இல்லை வந்து மருத்துவமனைக்கு போகாமல் நம்மளோட மருத்துவ மூலிகைகளை கொண்டு நம்மளோட நோய்களை வந்து போக்கிக்கிறது தான் நம்ம செடி வளர்க்குறோமே. நம்ம செடி வளர்க்குறதே நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதே சமயத்தில் செலவில்லாத மாடித்தோட்டமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட தோட்டம் வந்து முழுமையாக வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் எல்லாருக்குமே வந்து. அதுதான் வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.